ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ற நாள் இனித நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கழுங்குன்றம் அங்கே இருக்கிறோம். அந்த கோயில் தான் இருக்கிறோம். இந்த கோயிலில் மேலே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரில. அதனால் திருக்கழுங்குன்றம் நானும் வந்ததில்லை. ஒரு டைம் இங்கே வந்தோம், பக்கத்தில் வந்தோமா, அதனால் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை உரம் போட்டு அப்படியே விசிட் போடலாம் அப்படின்னு மேலே போய் போகிறோம். ஸ்டார்டிங்லேயே படிகள் இருக்குது, மேலே முன்னாடி கோபுரம் நம்மளை அழகாக வரவேற்குது. எங்களே மலைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஏற ஆரம்பித்ததுமே 2 ரூபா டிக்கெட்டுக்கு பர் பர்சனுக்கு அப்படின்னு வாங்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, சாமியார் எந்த மாதிரி குறிப்பிட்றதுன்னு தெரில. ஒரு நல்ல ஒரு வார்த்தை, அவர் வந்து ஒரு அன்பாக பேசினார், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படி மேலே செங்குத்தாக படி ஸ்டெப்ஸ் கல்லில் கட்டியிருக்காங்க. அந்த படியில் ஏறுற மாதிரி ஒரு சீனியர் இருக்குது. அப்புறம் இந்த படிகள் வந்து அமைக்கிறதுக்கு நன்கொடை வழங்கினவங்களோட பேரை கல்விட்டாக அந்த சைடில் எழுதி எழுதி வச்சுருக்காங்க. இது 1.5 அடி அகலம், 1.5 அடி உயரம், 16 மீட்டரில் 8 அடிப்படி, 6 படி, 2 பக்கம் கைப்பிடி சூழ் உட்பட கப்பல் துபாஸ் தட்சிணாமூர்த்தி செட்டியார் கைங்கரியம். இந்த மாதிரி படி ஏறும்போது ரைட் சைடில் அவங்களுடைய கல்வெட்டு பதிக்கப்பட்டிருக்கு. அது இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சம் கூட சொல்லலாம். செங்குத்தாக இருக்குது இந்த படி. சிவன் எல்லாமே மலை உச்சியில் போய் உட்காந்துருக்காரு, அது ஏன்னு மட்டும் தெரியவே மாட்டுது. ஆனால் மலை உச்சியில் ஏறும்போது மலை உயர படிகள் வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையும் சாதனம் போடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே கொண்டு வரணும். ஒரு எல்லையை, நமக்கான எல்லையை நாமளே உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த எல்லையை போய் அடையணும் அப்படின்னா சாதனம் போய் அடைய முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போய் அடையணும். இங்கே மொத்தம் 565 படிக்கட்டுகள் இருக்கும். படிக்கட்டு எல்லாமே செங்குத்தாக இருக்குது, அதனால் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து வேதகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, மொத்தம் 2 கோயில் இருக்கும், அதாவது கீழ்த்தலம் மேல்தலம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்கிற கோயிலில் வந்து அதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இது பிரிஞ்சிட்டு இருக்கும்போது, தாம் செஞ்சிட்டு இருக்கும்போது தாகமாக இருந்துச்சு அப்படின்னு தண்ணி கேட்கும்போது அந்த தண்ணியிலேருந்து ஒரு சங்கு உருவாக்கி தவம் செய்கிறதுக்கு இது ஒரு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் வந்து சிவனடியார் வந்து சங்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே கீழ்த்தலத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும். மேல்தலத்தில் டெய்லியும் வந்து ஒரு கழுகு வந்து 2 வேளையும் சாப்பாடு வந்து வாங்கினதுனால இது திருக்கழுங்குன்றம் அப்படின்னு சொல்லி பேர் பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிறது பச்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லோரும் பச்சி தீர்த்தம் அப்படின்னு சொன்னதான் தெரியுமா. காசி ராமேஸ்வரம் போகிற மாதிரி இந்த திருக்கழுங்குன்றமும் ஒரு சிறப்பு பெற்றது. காசி ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஈக்குவலான நிகரான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கழுங்குன்றத்தோட டாப் வியூ, அந்த குளத்துலேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சங்கு எடுக்கிறது ஐதீகம் சொல்கிறாங்க. அந்த சங்கையும் வச்சுருக்குறாங்க காட்சி பொருளாக, அது ஏங்கன்னு தெரில. ஆனால் வியூ பாயிண்ட்டே சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. இந்த மலை மேலே கோயில் எதுவும் இல்லை, இதை சுற்றி ஊர் தான் இருக்குது. அங்கே ஒரு குளம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஒரு கோவில், பெரிய கோவில் ஒன்று இருக்குது. 4 கோபுரம், 5 கோபுரம் இருக்கிற மாதிரி ஒரு கோயில். காசி ராமேஸ்வரம் அந்த கோயிலுக்கு ஈக்குவல் நிகரான ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஏரி அழகாக இருக்கும். இதன் பெயர் தான் குரங்கு. குரங்கு சேட்டையே சொல்லுவாங்களே, அது மாதிரி எந்த தலைவர் போய் உட்காந்துருக்குங்க. ஆனால் கீழே விட மாட்டுது. ஆ, பிடிக்கிறதுக்கு வருது. கேட்ச்அப். சிவனாலயம் மலை மீது ஒரே ஒரு கல் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரே கல் மேலே தான் இருக்குது இந்த கோயிலோட பாறை மேலேயும். அதனால
கட்டியிருக்காங்க, ஒரே ஒரு பாரம்பரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவசிவா. கண்டேய முனிவர் சங்கு தீர்த்த குளக்கரையிலிருந்து தாமீட்டினார். சங்கு தீர்த்த குறையில் அவர் வழிபட்ட சிவலிங்கத்தை தீர்த்தகிரீஸ்வரர், மார்கண்டேஸ்வரர் என்னும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. மார்கண்டேயர் பூஜை செய்ததற்கு அர்த்த தீர்த்தத்திலிருந்து ஓங்கார ஒளியுடன் சங்கு தோன்றியது. தோன்றிய சங்கிலாம் மார்க்கண்டேயரனை பூசித்தார். இன்றும் சங்கு தோன்றி கொண்டிருப்பது இங்கு சங்கு தீர்த்தம் என பெயர் பெற்றது. கடைசியாக சங்கு பிறந்த தேதி 1/9/2011. அவனால் பண்ணுறோம்னா 2023 9வது மாதம் கண்டிப்பாக சங்கு தோன்றும் மார்க்கண்டேயர். இங்கே வந்து ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழின்னு இருக்குது. இந்த சைடு போனோம்னா அது ஏறி அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே இதில் வந்து இறங்குற வழி. இந்த வழி நம்ம இறங்குறதுக்கு மேலே க்ளோசிங் தெரிஞ்சு அதனால் கீழே இந்த வழி விட்டாங்க. அதாவது இரண்டு கழுகுகள் வந்து டெய்லியும் வந்து இது சாப்பாடு வாங்குறதுக்காக வரும் அப்படின்றத குறிப்பிடறதுக்கான இடம் அப்படின்றத அவங்க வந்து காட்டுறதுக்கு இந்த இடத்த குறிப்பிட்டிருக்காங்க. பட்சித்தம் ஈகல் விசுல் பாயிண்ட். ஓம் நம சிவாயன் நாதன் தாழ் வாழ்க்கை. இப்போ முனிவர்கிட்ட வந்து இரண்டு கழுகுகள் வந்து டெய்லியும் வந்து இந்த இது வாங்கினுச்சு அப்படின்றது பட்சி தீர்த்தம் அந்த கழுகுகளோட இதை போட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சித்தரோட குகை கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ரெண்டு லிங்கம் கோயில் இருக்குது, விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குது, அந்தாண்ட இன்னொருத்தர் ஒரு கோயில் இருக்குது. இங்கே சித்தர் குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே நானும் வேலும் போயிட்டுருவோம். இதுதான் அந்த சித்தர் குகை. 1960 முக்தி அடைஞ்சிட்டாரு. 1908 பிறந்திருக்காரு ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள். இவர் தான் அந்த சுவாமிகள். இவர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நான் பார்த்த சிவன் கோயிலையே இந்த கோயிலில் மட்டும்தான் சிவனாக ஈஸியாகவும் நல்லாவும் ரொம்ப நேரமும் தரிசிக்க முடிஞ்சு. சிவனோட சிலையே தத்ரூபமாக கட்டின ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலோட மொத்த அழகுமே.